தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே பிசி சீரிஸ். ஸோ இன்றைக்கான பிசி சீரிஸ் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ நம்ம ப்ளூ ஸ்டாக்கை வச்சு எப்படி ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ண போகிறது, இல்லை மற்ற ஏதாவது ஆப்ஸஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல் விஷயம், நான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக ப்ளூ ஸ்டாக்கோட அஃபிஷியல் சைட்டில் போய் ப்ளூ ஸ்டாக்கை டவுன்லோட் பண்ணிடுங்க. இதுக்கு உங்களுக்கு நெட்டு தேவைப்படும், நெட்டு இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான நெட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு அதாவது கேம் வந்து நிறைய எம்பி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூமன் லேப்டாப் தான், ஸோ க்ரூமன் லேப்டாப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க லேப்டாப்பில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேப்டாப்பில் வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல் எடுத்து லேப்டாப் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட், ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துருங்க. இதுதான் ப்ளூ ஸ்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீயான ஆப், அதனால் அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல தான். ஸோ இதில் ரெண்டு செட்டப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டப் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ, நான் ஆன்லைனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக் ஃபைவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நெட்டு தேவைப்படும். இந்த மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா, இல்லை நான் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஆஃப்லைன் வெர்ஷன் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுத்துக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, வெப்சைட் பேஜ்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்துடலாம். டபுள் கிளிக் கொடுத்து ரன் ஆகும்போது மொதல் விஷயம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராசஸிங் ஆஃப் டவுன்லோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எங்களுக்கு 21 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் டைம் எக்ஸ்டர்னலாக ஆகும், இன்னும் ரொம்ப நேரம் டைம் கூட ஆகலாம். ஸோ அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன், ஓகேவா. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஸோ பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ நாங்கள் காமிக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகும் அப்படின்றத கொடுத்துடலாம். செட்டப் டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ அதனால் எதுக்கும் பிரச்சனை கிடையாது, சரியா. இது வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது வேகமாக டவுன்லோட் ஆகும்னு தோணும், ஆனால் எங்களுக்கும் ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகி முடிச்சதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபைவ் ரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும், ப்ளூ ஸ்டாக் ஃபைவ் வந்து லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், பட் எங்களுக்கு ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது காமிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரூமன் லேப்டாப் தான், அது காரணம் கிடையாது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தெரியுது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ரொம்ப டைம். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகுது. உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் தான் எல்லா ஆப்பு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவ்கெட், ஸோ நம்ம ஆண்ட்ராய்டோட நவ்கெட் ஓஎஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது அந்த மாதிரி அந்த ஆர்கிடெக்சரில் தான் இது பில்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நவ்கெட் அப்படின்றது வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் ஆண்ட்ராய்டு எப்படி ஆண்ட்ராய்டு இருக்குமோ அதே மாதிரி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா நம்ம சஜஷனுக்கு நிறைய ஆப்ஸஸ் இருக்குது, பட் நம்மளுக்கு தெரியாமல் ஃப்ரீ ஃபயர் தானே. ஸோ அதனால் ப்ளே ஸ்டோர் போகலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களோட ஐடி, அதாவது உங்கள் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லாமே வாங்க டைம் எடுக்கும். ஸோ அதையும் நான் அதில் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சைன் இன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சைன் இன் கொடுக்கும்போது நீங்கள் கூகுள் அக்கௌண்ட், ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்திருக்கும், அந்த கூகுள் அக்கௌண்ட் வச்சு தான் நீங்கள் சைன் இன் பண்ணணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதனால் டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது யூடியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூடியூப்பை வந்து நம்ம யூடியூப்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறனாலும் இதில் வச்சு அப்லோட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷனலும் இதிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனலும் இதில் இருக்குது. மேக்ஸிமம் ஃபோனில் சப்போர்ட் பண்ணுற நிறைய கேம்ஸ் இதுலேயும் சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் ப்ளூ ஸ்டாக் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்க. இதில் சில எரர் வரலாம். ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாயின் பண்ணணும். நான் வந்து என்னோட மெயில் ஐடி போட்டு லாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க உங்களோட தனிப்பட்ட இஷ்டம் தான். ஸோ இதுக்கு நீங்கள் புது மெயில் ஐடியும் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி என் மெயில் ஐடி இருக்குது அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது சோஷன் தான் சரி, பல சோஷன் தான் சரி, எதுவுமே அதுக்கு முக்கியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும் ப்ளே ஸ்டோர் லஸ்ட் லாயின் பண்ணுறதுக்கு. என் பாஸ்வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள், என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ அதை மட்டும் ப்ளர் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ லோடிங் ஆகட்டும். ஸோ இப்போ என் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிகிட்ருக்கேன். மொத்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப்பில் நீங்கள் விளாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா 4GB ரேமில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஆனால் இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து ரொம்ப கம்மியான ப்ராசஸர். ஸோ ஏபியூன்றதுனால அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. இதுவே நீங்கள் ஒரு பிசியில் 4GB ரேம் இருக்குது, அதில் எனக்கு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டெல் ஐகோர் i5 i7, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தரமாக உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் அந்த இதில் இருக்கும். பட் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருக்காது. நீங்கள் எந்த கவர்மெண்ட் லேப்டாப் யாரு காமிச்சாலும், ஸோ அது வந்து ஒரு போலியான விஷயம். ஸோ அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது என்னோட மெயில் ஐடி, என்னோட ஓன் மெயில் ஐடி ஓகேவா. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்பு கேம்ஸு எல்லாமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு தேவையான ஃப்ரீ ஃபயர் தான், ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான ஃப்ரீ ஃபயர், ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்துக்க முடியும். அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் பார்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைட்லேருந்து டவுன்லோட் ஆகுது அப்படின்றது. ஸோ இது மாதிரி டவுன்லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து நீங்கள் இழுத்து விடணும். ஸோ கரெக்டான முறையில் இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தெரியும். சாரி என்னோடது சரியாக வர மாட்டேங்குது. பட் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, கரெக்டான முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற சமயத்தில் அது கரெக்டாக வந்துடும் ஓகேவா. ஸோ இன்னொரு தடவை வேணால் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஆக்ஷன் ஓகே இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் வந்துடும். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாடலாம். பட் எனக்கு இதுக்கு மேலே தேவைப்படாது, ஏன்னா நான் வந்து பிசியிலலாம் விளாட்ற அளவுக்கு பெரிய பிளேயர் கிடையாது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் லேப்டாப் ட்ரை பண்ணி பாருங்கள், ரூம் லேப்டாப்பில் கண்டிப்பாக இது வந்து ஸ்டக்காக தான் செய்யும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ நம்ம ஸ்டுடியோவில் முடிச்சிக்கலாம். வாங்க ஸ்டுடியோவில் போகலாம். வய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் செய்யும்போது ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்கை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். அப்படின்னா தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். எங்களுக்கும் நிறைய எரர்ஸ் வந்துச்சு, பட் நாங்கள் ஈஸியாக அதை வந்து ரெக்கவர் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ ப்ளூ ஸ்டாக்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நிறைய நாங்கள் வந்து ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் சமயத்தில் அது என்ன அப்படின்றத சொல்லுங்க. முடிஞ்சால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்கிறேன், இல்லை அதுக்கு ஒரு டெடிக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருந்திருக்காது, இருந்திருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறதா உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சதா லைக் கொடுங்க. புதுசாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பார்த்தாலும் ஒரு பில்லை கிளிக் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் லிங்க்ல ஆகல, அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. வேணும் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிடையாது உங்களுக்கு தாறு மாதிரா கிடைக்கும். ஸ்டேட் இன்வெஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே தெரியும். ஓகே பாய்.